சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்திய அரசு நேரு இளையோர் மையம் நல்லதை பகிர்வது நம் கடமை குழு பாரதி முத்தமிழ் மன்றம் இணைந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் விழா தச்சநல்லூர் வள்ளலார் மையத்தில் வைத்து நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு பேச்சு கட்டுரை ஓவியம் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளை தச்சநல்லூர் மக்கள் நல மன்ற பொறுப்பாளர் ஹரிஹர சிவன் மேற்பார்வையில் நடைபெற்றது. போட்டிகளுக்கு நடுவர்களாக பட்டிமன்ற பேச்சாளர் கோமதி கிருஷ்ணமூர்த்தி பரதநாட்டிய ஆசிரியை கயல்விழி ஆகியோர் செயல்பட்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மதியம் நடைபெற்றது. நிகழ்விற்கு பாரதி முத்தமிழ் மன்ற செயலாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். வந்திருந்தவர்களை தேசிய இளையோர் படை தொண்டர் மாரியப்பன் வரவேற்றார். நல்லதை பகிர்வது நம் கடமை குழு ஒருங்கிணைப்பாளர் எழுத்தாளர் மூவேரா தொடக்க உரையாற்றினார். கம்பன் இலக்கிய சங்க பொருளாளர் நசீர் வாழ்த்துறை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக தச்சநல்லூர் காவல் ஆய்வாளர் வனசுந்தர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சர்தார் வல்லபாய் அவர்கள் பற்றி பேசி ஊக்க உரை வழங்கி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளித்து பாராட்டினார். நிறைவாக தச்சநல்லூர் மக்கள் நலமன்ற பொறுப்பாளர் ஹரிஹர சிவன் நன்றி கூறினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நேரு யுவ கேந்திரா உதவி நிகழ்ச்சி அமைப்பாளர் சங்கர் சிறப்பாக செய்திருந்தார். முக்கியமாக சர்தார் வல்லபாய் படேல்லாம் வந்து எல்லாருக்கும் கேட்டால் தென்னிந்தியாவின் இரும்பு மனிதர் அது மட்டும் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு இங்கேருந்து வெளியில் போகும்போது சர்தார் வல்லபாய் படேல்னா யார் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணினார் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு குழந்தைகளாகிய இவங்க மனசில் வந்து நல்ல ஆழமாக பதிஞ்சிருக்கும். முக்கியமாக நல்ல பசி நேரம் பசி நேரத்தில் கேட்கக்கூடியது வந்து ரொம்ப ஆழமாக மனசில் பதிஞ்சிருக்கும். அதே போல் வந்து நம்ம நானும் வந்து இப்போ நான் ப்ரிப்பேர் முதலே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேலை பற்றி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன். அதுக்காக கால அவகாசங்கள் இல்லை. ஆனால் அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சார் சொன்னாங்க. நான் படித்த பொழுது என்னுடைய ஹிஸ்ட்ரி டீச்சர் சொல்லியிருக்கிறார் தென்னிந்தியா மொத்தம் இல்லை இந்தியாவுடைய மாகாணங்கள் மற்றும் கிராமங்கள் கிராமங்களில் எல்லாத்தையுமே வந்து ஒருநிலைப்படுத்தி ஒருங்கிணைத்து வந்து ஒரே மாநிலமாகவும் அதே போல் ஒரே நாட்டினுடைய குறையின் கீழே வந்து வரசையினுடைய பெருமை வந்து அவர் தான் சார். அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இதில் காஷ்மீரை வந்து முக்கியமாக நம்மளுடைய அங்கமாக கொண்டு வர்றதுக்கு வந்து முழு முயற்சி எடுத்தார். அது அவரால் முடியாமல் போச்சு. அதுக்கு அங்கே உள்ள காலகட்டங்கள் காலகட்ட சூழ்நிலைகள் வந்து முடியாமல் போச்சு. இன்றைக்கி நம்ம காஷ்மீர் வந்து நம்ம கூட நினைச்சிருக்கிறாங்க. அதே போல் அன்றைக்கி முடியாமல் போனதுக்கான காரணங்கள் பிரிவினைவாதிகளுடைய சக்திகள் இன்றைக்கு இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் சர்தார் வல்லபாய் படேல் மாதிரி ஒரு பிரதமர் துணை பிரதமர் அப்படின்னு ஒரு பேர் தான் இருப்பாங்க. இப்பெல்லாம் அப்போ வந்து துணை பிரதமர்ன்ற பதவி வந்து அவருக்கு கொடுக்கப்படணும் மறுத்த பதவியை வந்து அதாவது அவர் கொடுக்கும்போதே மறுத்தார் எனக்கு துணை பிரதமர்லாம் வந்து நான் வந்து இருக்கேன்னு. அப்போவும் வந்து இந்த காஷ்மீர் பிரச்சனையில் அவர் உடன்பாடு இல்லாமல் ராஜினாமா பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட அவர் இருந்ததாக எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணி தான் வந்து ராஜினாமா பண்ணாமல் விட்டார். ஏன்னா நம்மளுடைய இந்த உதாரணங்களை பெரிய தலைவர்களை பரிசு வாங்கணும் பேசணுன்றத விட்டுறாம அவங்களுடைய பற்றி தகவலை தெரிந்து நாம் அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பொதுமக்களுக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய சுற்றத்தாருக்கும் வந்து நம்ம பயன்படும் வகையிலே வகையில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பிருக்க அனைவரும் குழந்தைகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வரக்கூடிய பிரதமர் என்று சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் அவர்கள் பிறந்த நாள் நிகழ்ச்சியை சர்தார் வல்லபாய் பட்டேல் பக்கியா இருக்கும் போது அப்போ அன்னைக்கு ஒரு வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வழக்குல அவங்க வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து ஒரு கடிதத்தை அவங்க கிட்ட கொடுக்காங்க. அந்த கடிதத்தை அவங்க படிச்சு பார்த்துட்டு உடனே மூடி வச்சுட்டாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வழக்கு முடிஞ்ச உடனே அவங்க வந்து ஜட்ஜு கிட்ட போய் சொல்றாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க.
ஏன் என்ன ஆச்சு அதுக்குள்ள ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து சார் என்னோட மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஐயோ அப்ப நீங்க அப்பதே கிளம்பி போயிருக்கலாம்னா ஏன் இப்ப வந்து இதை சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வல்லபார் பட்டேல் சொன்னாங்களாம், சார் எனக்கு என் மனைவி மேல ரொம்ப அதிகமான பிரியம். அது மட்டும் இல்லாமல் என்ன நம்பி ஒருத்தர் வந்து ஒரு வழக்கை என் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த வழக்கை விட்டுட்டு நான் எப்படி என் மனைவி இறந்துட்டாங்க பாதியிலேயே போக முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு மாநிலங்கள் அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு காரணம் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். நன்றி. வல்லபாய் படையில் வந்து 147 பேரை வந்து வேலையிலிருந்து நீக்கம் செய்திருந்தாங்க. அவங்களை நீக்கம் செய்தது தப்பு அப்படின்னு சொல்லி வழக்கு நடக்கு. அந்த வழக்கில் இறுதி வாதம், அந்த இறுதி வாதம் இவர் பேசுனா அந்த 147 பேருக்கு வேலை கிடைக்கும். இவர் போய் வாதிடலைன்னா அந்த நிர்வாகம் சாதகமாக பேசிடும், இந்த 147 பேர் டிஸ்மிஸ். அப்போ கண்டிப்பாக அந்த வாதம் இவர் செஞ்சால் 147 பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும். இவர் வாதம் செய்யலைன்னா 147 பேருக்கு வாழ்க்கை போயிடும். அந்த நேரத்தில் தான் சீட்டு கிடைக்கி சர்தார் வல்லபாய் படேல் வாங்கி பார்க்காரு. சீட்டை படிச்சுட்டு பைக்கில் வச்சுருந்தாரு, அந்த வாதம் வாதாடுறாரு. அந்த வாதத்தில் அவருக்கு தீர்ப்பு கிடைக்கி 147 பேருக்கும் வேலை கிடைத்து முடிக்கிறது. அந்த தீர்ப்பு கிடைத்த பிறகு தான் ஜட்ஜு கூப்பிட்டு கேட்காரு, ஏதோ கடிதம் வந்துச்சே என்னன்ட்டு. அப்போ தான் இந்த மாதிரி இறந்து போனார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிச்சு. ஏன் நீங்கள் உடனே போகலேன்னா, நான் அப்போது போயிருந்தாலும் அந்த ஒரு உயிர் வாழ்க்கையை நான் காப்பாற்ற முடியாது, ஆனால் நான் போகாமல் இருந்ததுனால 147 பேருடைய வாழ்க்கையை என்னால் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொல்லி சர்தார் வல்லபாய் படேல் சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் மிக்க ஒரு மாமனிதர் தான் சர்தார் வல்லபாய் படேல்.